அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, ஃபாரின் போகணுமா, இந்த அமைப்பு இருந்தால் பட்டய கிளப்புங்க பாஸ். அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கண் இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்த லோக்கலில் கஷ்டப்படுறத காட்டிலும் ஃபாரின் போய் வேலை பார்த்தோம்னா சம்பளம் அதிகமாக கிடைக்குமே. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெளியிருந்தால் கூட அதுக்கப்புறம் கை நிறைய காசு வச்சுட்டு வந்து நம்ம சொந்த ஊரில் ஏதாவது தொழில் பண்ணியோ பிஸ்னஸ் பண்ணியோ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் நிறையா பேர். ஆனால் எல்லாத்துக்கும் ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைப்பதில்லை. அப்போது ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறங்கிறது நல்லதான், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட அமைப்பு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கா, இருந்தால் தாராளமாக ஃபாரின் போக முயற்சி பண்ணலாம். அந்த அமைப்பு இல்லையா, தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டு போட்டு வேறு தொழிலை பாருங்கள் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக ஃபாரின் போவது அப்படிங்கிறது எந்த அமைப்பு இருக்கணும், வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஆண் ஜாதகர் குரு இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது சந்திரன், வெளிநாடு ராகு. ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு சந்திரன் ராகு இருந்தாலும் அந்த ஜாதகர் வெளிநாடு போவார். சார், எனக்கு குரு சந்திரன் ராகு இல்லை, ஆனால் குரு சந்திரன் கேது இருக்குன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வெளிநாடு போகலாம். சரி, குரு சந்திரன் ராகு இருந்தாலும் போகலாங்கிறீங்க, குரு சந்திரன் கேது இருந்தாலும் போகலாங்கிறீங்க, ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், எங்கே வேறுபடுது, இல்லை ரெண்டுமே ஒன்று தானா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பொதுவாக வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் ராகு இருக்கிறவங்க நீண்ட நாள் வெளிநாட்டில் வசிப்பாங்க, குரு சந்திரன் கேது இருக்கிறவங்க குறுகிய காலம் வெளிநாட்டில் வசிப்பாங்க. இதுதான் வந்து வித்தியாசம். சரி, இதே இது ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் குரு சந்திரன் ராகும் இல்லை, குரு சந்திரன் கேதும் இல்லை, ஆனால் சனிச்சந்திரன் ராகு சனிச்சந்திரன் கேது இருக்குது. இப்படி இருந்தால் அந்த ஜாதகத்தில் வெளிநாடு போவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போவார். ஆக்சுவலாக ஆண் ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் அது ஆணை குறிக்கும், பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது பெண்ணை குறிக்கும். இப்போ குரு சந்திரன் ராகு குரு சந்திரன் கேது, சனிச்சந்திரன் ராகு சனிச்சந்திரன் கேது, ஆண் ஜாதகத்தில் சனி பகவான் குருவை குறிப்பார். அப்போது சனிச்சந்திரன் ராகு இருந்தாலும் சனிச்சந்திரன் கேது இருந்தாலும் கட்டாயம் அந்த ஜாதகர் வெளிநாடு போவார். இதுதான் நாடி முறையில் வெளிநாடு செல்வதற்குண்டான கிரக இணைவுகள். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போய் ஜமாய்க்கலாம். எப்போ போவீங்கன்னா அதுக்குண்டான காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதற்கு இந்த இணைவுக்கு திரிகோணத்தில் சனியோ அல்லது கோச்சார குருவோ வரும்பொழுது நிச்சயம் செல்வீர்கள். நன்றி, வணக்கம்.